ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைப் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ மௌன விரதத்தை எதுக்காக கடைபிடிக்கிறோம், அதனால நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பேசாமல் இருந்தாலே பல பிரச்சனையிலேருந்து விடுபடலாங்க. அதையே ஒரு விரதமாக கடைபிடிச்சா ரொம்ப நல்லதுதான். விரதங்கள்லேயே ரொம்ப உயர்வாக கூட போகிறது வந்து மௌன விரதம். உடலின் அனைத்து வகையான இயக்கங்களையும் கட்டுப்படுத்துவது தான் மௌன விரதம். பேச்சு, எண்ணம், செயல் இவற்றை நிறுத்தி மனதை இறை சிந்தனையில் செலுத்துவது தான் மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடலை வந்து பட்னி போட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது உண்ணாவிரதம். அதுபோலதான் மனதை பட்னி போட்டு மனதின் எண்ணங்களை மேம்படுத்துவது மௌன விரதம். ஞானிகளாலும் பல்வேறு சமய பெரியோர்களாலும் மௌன நிலையில் இறைநிலையை அடைய மௌன விரதம் அப்படின்ற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சாங்க. மௌன விரதம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்தாலே நம்ம வந்து மனித வாழ்வின் விளக்கத்தை அடையும் நீண்ட பயணத்தில் நம்ம இணைத்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். மௌன விரதம் அப்படிங்கிறது நம்ம நாமே அமைதியாக மனதை ஒடுக்கி இறை சிந்தனை அல்லது சிந்தனையை வந்து ஒருநிலைப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். அமைதியாக ஓரிடத்தில் தரையில் தார்ப்பாய் அல்லது கோரைப்பாய் விரித்து அமர்ந்து அலைப்பாயும் மனதை ஒருமுகப்படுத்தி சிந்திக்கும் போது தினசரி வாழ்வில் நம்மை பாதிக்கும் அனைத்து செயல்களும் நம் முன் வந்து போகும். இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்க அவையெல்லாம் நம்மாலேயே உண்டான பாதிப்புகள் என்பதை அறிந்து அவற்றை எப்படி கடக்க வேண்டும் என்ற சிந்திக்கும் ஆற்றலும் கிடைக்கும். மனதை ஒடுக்கி மௌன விரதம் மேற்கொள்ளும் போது இறை உணர்வையோ அல்லது நாம் யார் என்னும் ஆத்வை தத்துவத்தையோ நெருங்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படலாம். நாம் விழிப்படையும் போது அமைதியான மனம் எதிர்பார்ப்பற்ற வாழ்க்கை மட்டுமே மனதை நமது வாழ்வையும் மகிழ்ச்சியாக்கும் என்ற தத்துவத்தை அவரவர் நிலையில் உணரலாம். இதனால் நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மௌன விரதத்தை கடைபிடிக்கிறதுனால மனம் வந்து பொலிவாகி எண்ணங்களும் செயலும் பேச்சும் வந்து வளமாக இருக்கும். நம் பேச்சில் உள்ள உண்மை தெளிவு அடுத்தவரிடம் ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும். சுயநல கண்ணோட்டம் மறைந்து நம்மை போலவே சக உயிர்களை மதிக்கும் மனநிலை உண்டாகும். மனதில் எண்ணத்தில் செயல்களில் தோன்றும் இத்தகைய வளமான மாற்றங்களால் உடலும் மனமும் பக்குவப்பட்டு நம் மனதில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் துள்ளாமலும் நேர்மறை எண்ணங்களோடு வாழ வாழ்வை செம்மையாக்கும் ஒரு வழிதான் மௌன விரதம். நன்றி. வாழ்க வளமுடன்.